வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சா. ரஷ்யா தம்மிடமுள்ள அதிசக்தி வாய்ந்த மின்னணு போர் சாதனத்தை ஃபின்லாந்து நாட்டு எல்லைக்கு அருகே கொண்டு போய் பொருத்தியுள்ளது. இது சிக்னல்கள் மூலம் ஒட்டு கேட்கும் அதே நேரத்தில் சிக்னல்களை குழப்பும் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தின் பெயர் மூர்மென்ஸ் பிஎன். ஸ்வீடன் நாடு ரஷ்யா தமது நாட்டின் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறியது தொடர்பான காணொளி ஒன்றை நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? ரஷ்யா தமது மின்னணு போர் சாதனத்தை பொருத்தியுள்ள ஃபின்லாந்து ஸ்வீடனுக்கு அருகிலுள்ள நாடு. அத்துடன் ரஷ்யாவுடன் தரையிலேயே பகிர்ந்து கொள்ளும் நாடு. இப்போது புரிகிறதா ஃபின்லாந்து எல்லைக்கு அருகே ரஷ்யா தமது மின்னணு போர் சாதனத்தை பொருத்தியுள்ள விஷயத்தின் முக்கியத்துவம்? இந்த சிஸ்டத்தில் உள்ள முக்கிய அச்சுறுத்தல் என்னவென்றால், இதன் வீச்சு 5000 கிலோமீட்டர் தொலைவு வரை சிக்னல்களை கிரகிக்க கூடியது இந்த சாதனம். அவ்வளவு வீச்சு இருந்தால் முழு ஐரோப்பாவும் இதன் வீச்சுக்குள் வருகிறது. அமெரிக்காவின் சில பகுதிகளும் இதன் வீச்சுக்குள் வருகிறது. மற்றொரு விஷயம், இந்த சிஸ்டத்தை வாகனங்களில் எடுத்து சென்று துரித கதியில் எல்லைப்பகுதி முழுவதிலும் பொருத்த முடியும். ஒன்றுக்கொரு தொடர்புடைய கம்பங்கள் போன்ற ஆண்டனாக்களை வலிமையான இராணுவ வாகனங்களில் கொண்டு சென்று பொருத்தலாம். மிக துரிதமாக முர்மென்ஸ் பிஎன் சாதனத்தை எல்லை பகுதியில் பொருத்திவிட்டால் ரஷ்யாவின் எல்லைகளுக்கு அருகே எப்போதும் சுற்றி கொண்டிருக்கும் அமெரிக்க மற்றும் நேட்டோ விமானங்களின் சிக்னல்களை கிரகிக்க முடியும். அத்துடன் ஐரோப்பாவில் அவர்களது சேட்டலைட் உயர் அதிர்வெண் தகவல் தொடர்புகளையும் ஒட்டு கேட்க முடியும். அந்த தொடர்புகளை குழப்பவும் முடியும். இது தவிர சிக்னல்களின் உதவியுடன் இயங்கும் விமானங்களுக்கும் இந்த சிஸ்டம் பெரும் அச்சுறுத்தலாக அமையும். முக்கியமாக ஆளற்று பறக்கும் உளவு விமானங்கள் முழுக்க முழுக்க சிக்னல்களை தயவிலேயே பறக்கின்றன. அந்த சிக்னல்களை குழப்பிவிட்டால் ஆளற்று விமானங்கள் வானில் செயலற்றுவிடும். ஆர்மீனியாவில் துருக்கி தயாரிப்பு உளவு விமானங்களை வானில் செயலிழக்க வைத்து வீழ்த்தியது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியாவில் நேற்று வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அந்த விமானங்கள் கிட்டத்தட்ட இப்படி ஒரு சாதனத்தால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கும். மொர்மன்ஸ் பிஎன் சாதனம் இரண்டு வகை சிக்னல்களை குழப்பக்கூடியது. ஒன்று, நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட உயர் அதிர்வெண் தகவல் தொடர்பு சிக்னல்கள். மற்றது உயர் அதிர்வெண் உலகளாவிய தகவல் தொடர்பு வலையமைப்பின் சிக்னல்கள். நாம் குறிப்பிட்ட இரண்டாவது ரகத்தில் தான் நேட்டோ மற்றும் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான தகவல் தொடர்புகள் நடைபெறுகின்றன. அந்த சிக்னல்களை தமது எல்லை அருகே வரவேற்க காத்திருக்கிறது ரஷ்யாவின் மூர்மென்ஸ் பிஎன் சிஸ்டம்.